சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள தொடக்க பள்ளியில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி வளாகத்தை பார்வையிட்ட அவர் அனைத்து வகுப்பறைகளுக்கும் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் மாணவர்களை சந்தித்து அவர்கள் தேவைகளை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து அப்பள்ளியில் தேவையான அடிப்படை கட்டமைப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். ஈரோடு பாலக்காடு வரை செல்லும் பயணிகள் ரயில் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று இயக்கப்பட்டது. கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2.5 ஆண்டுகளாக ரத்து செய்யப்பட்டிருந்த இந்த பயணிகள் ரயில் சேவை இன்று முதல் வாரத்திற்கு 6 நாட்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருப்பூர் மற்றும் கோவையை உள்ளடக்கிய நகரங்களுக்கு வேலைக்கு செல்லும் பயணிகள் ரயில் சேவையை கடந்த 2 ஆண்டுகளாக பயன்படுத்த முடியாமல் அவதிப்பட்ட நிலையில் ரயில் சேவை மீண்டும் இயக்கப்படுவதால் ரயில் பயணிகள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட வனத்துறைக்கு சொந்தமான இடங்களை மீட்டு அதில் விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வனத்துறை மூலம் வழங்கப்படும் நன்மைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், வனத்துறைக்கு சொந்தமான 33% இடத்தில் 2.5 கோடி மரக்கன்றுகளை நடுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு வனத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உலக மனித கடத்தல் எதிர்ப்பு தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சமூக நலத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து நடத்தும் இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். தொழிற்சாலைகளுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டு எண் 0.2% உயர்ந்து 129.2% உள்ளது என்று புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காய்கறி, சமையல் எரிவாயு மற்றும் இறைச்சி ஆகிய பொருட்களின் விலை உயர்வினால் இந்த குறியீட்டு எண் அதிகரித்துள்ளது. விலை குறியீட்டு எண் உயர்வில் புதுச்சேரி முதலிடத்திலும் அமிர்தசரஸ், திரிபுரா ஆகிய நகரங்கள் 2 மற்றும் 3 இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக டிராஸில் உள்ள கார்கில் பகுதியை கன்ஹில் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டிராஸில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கார்கில் யுத்தத்தில் ஈடுபட்ட அனைத்து ராணுவத்துறை சார்ந்த முன்னாள் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கார்கில் யுத்தத்தின் போது நடத்தப்பட்ட ஆபரேஷன் விஜய் என்னும் ராணுவ நடவடிக்கை வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த இந்திய ராணுவ வீரர்களை நினைவு கொள்ளும் வகையில் இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு இயக்குநராக குருபாபு பலராமன் பொறுப்பேற்றார். இதுவரை இப்பதவியில் இருந்த நதீம் துஃபைல் பத்திரிகை தகவல் அலுவலக இணை இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். குருபாபு இந்திய தகவல் சேவையில் 1995 சென்னை அகில இந்திய வானொலி நிலைய செய்தி ஆசிரியர் பொறுப்புடன் இணைந்தார். 2004 அதன் உதவி இயக்குநராக பதவி உயர்வு பெற்றார். பின்னர் 2009 தூர்தர்ஷன் பொதிகை செய்தி பிரிவு துணை இயக்குநராக இணைந்தார். 2017 பதவி உயர்வு பெற்று சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக இணை இயக்குநராகவும் பொறுப்பேற்ற அவர் அங்கேயே 2019 இயக்குநராகவும் பதவி உயர்வு பெற்றார். தற்போது அவர் பொதிகை தொலைக்காட்சி செய்தி பிரிவு இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளார். மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் தர்மபுரியில் நடைபெற்றது. மத்திய அரசின் தகவல் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த முகாமை இந்திய வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் இயக்குநர் புவனேஸ்வரி தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியன் வங்கி சார்பில் தர்மபுரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் பயிற்சி மையத்தில் 8ஆம் வகுப்பு வரை படித்தவர்களுக்கு பல்வேறு வகையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு சுய தொழில் தொடங்க மத்திய அரசு பல்வேறு கடனுதவிகளை வழங்கி வருவதாக தெரிவித்தார்.